நம்பிக்கை இல்லாமல் நல்வாழ்க்கை இல்லை, முயற்சி இல்லாமல் வெற்றி இல்லை, முயன்றால் வானமே இல்லை. இவ்விஷ்டம் திருவிழாவை கொண்டாட வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், பெற்றோர்கள், ஆன்றோர், சான்றோர் அனைவருக்கும் பொன் மாலை பொழுதின் வணக்கம். லப்பை குளிக்காடு விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி 20 நிர்வாகிகளை ஹாஜி ஜவஹர் அலி அவர்களை தாளாளராகவும், திரு பவுல் அவர்களை முதல்வராகவும், 40 ஆசிரியர்கள் மற்றும் 31 அலுவலக பணியாளர்களையும் கொண்டு பெரம்பலூர் மாவட்டம் அயன்பாரையூரில் அமைந்து சுற்றியுள்ள 44 கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி தரும் எழில் கூடமாக விளங்குகிறது. திங்கள் முதல் வெள்ளி வரை நடைபெறும் பள்ளி வேலை நாட்களில் திங்கள் மற்றும் வியாழன்கிழமைகளில் 9:20 மணிக்கு பள்ளி வழிபாடு கூட்டம் நடைபெறும். அதில் கடவுள் வாழ்த்தோடு அறத்தை போதிக்கும் திருக்குறள், நன்னெறி கூறும் நாடகம், உலக அறிவை ஊக்குவிக்கும் பொது அறிவு வினாக்கள் மற்றும் அன்றாட செய்திகளோடு வகுப்பறை செயல்பாடுகள் தொடங்கும். ஒரு சிறிய ஆண்டு விழாவையே வழிபாட்டு கூட்டத்தில் காணலாம். பள்ளி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை அரசு பொது தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெற்று வருகிறோம் என்பதை கம்பீரத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் பங்கேற்ற மாணவர்கள் 93, தேர்ச்சி சதவீதம் 100. முதல் மதிப்பெண் பெற்றவர் சுஹைனா, இரண்டாம் இடம் பெற்றவர் ஹாமிதா, மூன்றாம் இடம் பெற்றவர் காவியா. கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் தேர்ச்சி சதவீதம் 100. முதல் மதிப்பெண் பெற்றவர் நந்தகுமார், இரண்டாம் இடம் பெற்றவர் ஜெசிமா, மூன்றாம் இடம் ஷிஃபானா பேகம். 11ஆம் வகுப்பு பொது தேர்வில் தேர்ச்சி சதவீதம் 100. முதல் மதிப்பெண் பெற்றவர் ஃபர்வேஸ் அகமது, இரண்டாம் இடம் பெற்றவர் தௌஃபிக் பாஷா, மூன்றாம் இடம் பெற்றவர் சம்யூனிஷா. அரசு நடத்திய 3 பொது தேர்வுகளிலும் 100% தேர்ச்சி பெற்று முச்சதத்தை சுவைத்துள்ளோம். தயக்கமின்றி தாய்மொழியான தமிழ்மொழியில் உரையாற்ற தமிழ் இலக்கிய மன்றம் அகிலம் போற்றும் ஆங்கில மொழியில் தயக்கமின்றி பேச ஆங்கில இலக்கிய மன்றம், கணித யுக்திகளை கழிப்புடன் கற்றுக்கொள்ள கணித மன்றம், அறிவை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க அறிவியல் மன்றம், உயிரினத்தை மனிதன் என இனம் பிரிக்க உதவும் சிரிப்பு அந்நற்பண்பை மாணவர்களிடையே உருவாக்க நகைச்சுவை குழு, கணினியின் புது புது யுக்திகளை காண கணினி குழு, பல்வேறு நாடுகளின் அஞ்சல் தலைகளை சேகரித்து களஞ்சிய உணர்வை உருவாக்க அஞ்சல் தலை சேமிப்பு குழு, உலக நிகழ்ச்சிகளை பற்றிய வினாவிற்கான விடைகளை உள்ளத்தில் ஊன்றுவதற்காக பொது அறிவு மன்றம் போன்றவை வாரந்தோறும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நடைபெறுகிறது. மேலும் பிரதிபலன் கருதாது பிறருக்கு உதவி செய்யும் பண்பை வளர்க்க சாரண சாரணியர் குழு, மனித உயிர்களை பாதுகாக்கும் செஞ்சிலுவை சங்கம், வளரிளம் பருவ கல்வியை வழங்கும் ரெட் ரிப்பன் குழு போன்ற இயக்கங்களும் நன்முறையில் தங்கள் பணியை செய்கின்றனர். நாள்தோறும் காலை 8:30 மணி முதல் 9 மணி வரை சிறப்பு பயிற்சியாக ஆங்கிலத்தில் சரளமாக பேச மாணவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், இஸ்லாமிய மாணவர்களுக்கு அரபி வகுப்பும், பிற மாணவர்களுக்கு நன்னறி பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் மெல்ல கற்பவர்களுக்கென மாலை நேர சிறப்பு வகுப்பு 4:30 முதல் 6:30 மணி வரை நடைபெறுகிறது. தினமும் 8ஆம் பாட வேளையில் தமிழ் மற்றும் ஆங்கில பாடத்தை படிப்பதற்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. நாள்தோறும் ஒவ்வொரு பாடத்திலும் சிறு தேர்வு, முத்து முத்தான கையெழுத்திற்கு கையெழுத்து பயிற்சி, கணித யுக்திகளை கச்சிதமாய் கையாள அபாக்கஸ் பயிற்சி, உடல் நலத்தை வளர்க்க மாஸ் ட்ரில் போன்ற பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. மாணவர்களின் ஏற்றுமிகு எதிர்காலத்திற்கு ஒவ்வொரு பருவத்திலும் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து பெற்றோர்களும் கலந்து கொண்டு மாணவர்களின் முன்னேற்றம் குறித்த செய்திகளை கலந்தாய்வு செய்தனர். ஊடக பயன்பாட்டை நன்முறையில் பயன்படுத்த இவ்வருடத்தின் புதிய முயற்சியாக வீட்டு பாடங்கள் SMS மற்றும் வாட்ஸ்அப் வழியாக அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் மாணவர்களை உற்சாகப்படுத்த மெரிட் கார்டு வழங்கப்பட்டு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. இன்றைய குழந்தைகளே நாளைய குடிமக்கள் என்னும் குடியுரிமையின் முக்கியத்துவத்தை உணர்த்த ஜனநாயக முறையில் மாணவ தலைவர்களின் தேர்தல் நடத்தப்பட்டு பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. சுதந்திர தின விழாவன்று நம் பள்ளியில் மட்டுமல்லாது லப்பை குடிக்காடு MGM ஹாலில் நம் பள்ளி குழந்தைகள் பட்டிமன்றம், நாடகம் முதலான பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நிகழ்த்தி மக்களை களிப்புற செய்தனர். செப்டம்பர் 5ஆம் நாள் ஆசிரியர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அக்டோபர் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வார விழா நடைபெற்றது. இதில் மாணவர்களிடையே சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஜனவரி 19ஆம் நாள் குழந்தைகளுக்கு சிறப்பான உணவு, புது புது விளையாட்டு போன்ற நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றது. மாணவர்கள் வண்ண ஆடைகள் அணிந்து மகிழ்ச்சியுடன் பள்ளியை வலம் வந்தனர்.
நான்கு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஜூலை இரண்டாம் நாள் ஜீரோ டு ஹீரோ என்ற அப்துல் கலாம் பற்றிய திரைப்படம் காண்பிக்கப்பட்டது. ஜனவரி பன்னிரெண்டாம் நாள் நம் பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்கும் நற்பண்பை வளர்க்கும் விதமாக சின்ன சின்ன குருவிகள் என்ற திரைப்படம் காண்பிக்கப்பட்டது. நம் பள்ளியில் பல்வேறு விதமான போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் மாணவர்களின் பேச்சு திறமைகளை வளர்ப்பதற்கும் அறிவை பெருக்குவதற்கும் பேச்சு போட்டி ஜனவரி பத்தாம் நாள் தமிழ்துறை மூலம் நடத்தப்பட்டது. கற்பனை திறனை வளர்ப்பதற்கும் நிழலை நிஜமாக வரைவதற்கும் ஜனவரி பதினொன்றாம் நாள் ஓவிய போட்டி நடைபெற்றது. மாணவர்களின் கையெழுத்து திறனை வளர்ப்பதற்கு ஜனவரி ஏழாம் நாள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்டிகள் வகுப்பு ஆசிரியர்கள் தலைமையில் நடைபெற்றது. பள்ளியின் சிறந்த சிற்பிகளாக விளங்கும் மாணவர்களுக்கு அழகை ரசிப்பதற்கும் பல்வேறு விதமான உருவங்களை வடிவங்களாக மாற்றுவதற்கும் அவர்களின் கற்பனை திறன்களை வளர்ப்பதற்கும் களிமண்ணாலான உருவங்களை செய்து தங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்த கிளே மாடலிங் போட்டி ஜூன் பதினான்காம் நாள் அன்று ஆசிரியர்கள் தலைமையில் நடத்தப்பட்டது. டிசம்பர் பன்னிரெண்டாம் நாள் மாவட்ட அளவில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் லப்பை குடிக்காடு மேற்கு ஜாமியா பள்ளிவாசலில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஜனாப் ஏ அப்துல் ஜமீல் முனைவர், மேற்கு மஹல்ல தலைவர் ஜனாப் பி ஒய் முகமது இஸ்மாயில் தலைமை ஆசிரியர், கிழக்கு மஹல்ல தலைவர் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக திருமதி எம் வினோதா அவர்கள், செயல் சார்பு நீதிமதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு பெரம்பலூர், திருமதி ஜி அருள் செல்வி அவர்கள், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் பெரம்பலூர், திருமதி எம் சுப்புலட்சுமி அவர்கள், காவல் ஆய்வாளர், மாவட்ட குழந்தை கடத்தல் தடுப்பு பிரிவு பெரம்பலூர், திருமதி கலைச்செல்வி சத்துணர்வுத்துறை அலுவலர் பெரம்பலூர், திருமதி சந்தானலட்சுமி வழக்கறிஞர் பெரம்பலூர், திருமதி நர்மதா வழக்கறிஞர் பெரம்பலூர், திருமதி அனுரேகா புறத்தொடர்பு அலுவலர், திருமதி விமலா குழந்தை பாதுகாப்பு அலுவலர் பெரம்பலூர், திரு வெள்ளைச்சாமி சார்பு நீதிபதி உதவியாளர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் பெண் உரிமை மற்றும் பாதுகாப்பை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சுமார் 500க்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாணவர்களின் பல் மற்றும் கண் பரிசோதனைக்காக ஜோசப் கண் மருத்துவமனை முகாம் ஆகஸ்ட் மூன்றாம் நாள் மற்றும் ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் நடைபெற்றது. ஆகஸ்ட் எட்டாம் நாள் மாணவர்கள் அனைவருக்கும் ரணஜன்னி தடுப்பூசி போடப்பட்டது. ஆகஸ்ட் எட்டாம் நாள் அனைத்து மாணவர்களுக்கும் குடல் புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட்டது. நவம்பர் 26ஆம் நாள் முதல் நவம்பர் 28ஆம் நாள் வரை பள்ளியில் டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்காக நிலவேம்பு கஷாயம் தொடர்ந்து 3 நாட்கள் வழங்கப்பட்டது. காற்றோட்ட மிக்க மின் விசிறியுடன் கூடிய விசாலமான வகுப்பறைகள், மின் ஆற்றலின் அருமையை பற்றி அறிய இயற்பியல் ஆய்வகம், அமிலங்களின் பண்புகளை பற்றி தெளிவுற வேதியியல் ஆய்வகம், உயிரிகளின் உள்ளமைப்பை கண்முன்னே நிறுத்தும் மாதிரிகளையும் பதப்படுத்தப்பட்ட உயிரிகளையும் காண உயிரியல் ஆய்வகம், சுற்றும் உலகினை சுட்டு விரலில் நிறுத்தும் நவீன தொழில்நுட்ப கருவியான கணினியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள கணினி ஆய்வகம், பல்வேறு துறை சார்ந்த புத்தகங்களை கொண்ட நூலகம் போன்றவை மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டுவதற்காகவும் அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்காகவும் சிறப்பாக செயல்படுகின்றன. மாணவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி ஆங்காங்கே கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. நவீன யுகத்தில் வாழும் நமக்கு கணினி மூலம் ஸ்மார்ட் கிளாஸ் பயிற்சி நாள்தோறும் நடைபெறுகிறது. பள்ளியில் பல செய்திகளை தெரிந்து கொள்ளும் வகையில் மாணவர்கள் தகவல் பலகைகளை நாள்தோறும் அலங்கரிக்கின்றனர். மாணவர்கள் அனைவரும் நலமுடன் ஆரோக்கியத்துடன் வாழ வீட்டு சமையல் முறையில் சமைக்கப்பட்ட உணவுகளை வழங்கும் சிற்றுண்டி உணவகம் செயல்பட்டு வருகிறது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதியும் சுகாதாரமான கழிவறை வசதியும் கொண்டு மாணவர்களின் நலம் பேணுகிறது நம் பள்ளி. 44 கிராமங்களுக்கு 10 பேருந்துகள் மூலம் அனைத்து வழித்தடங்களுக்கும் பாதுகாப்புடன் கூடிய பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது. பயண நேரத்தில் பயனுள்ள வகையில் மழலை பாடல்கள் ஆங்கில உச்சரிப்புடன் ஒளிபரப்பப்படுகின்றன. மழலைகளே மா உலகை யாழும் மனிதர்கள். ஆம், மழலையர் பூங்கா மழலைகளுக்கு சிறந்த ஆசிரியர்களை கொண்டு கல்வி கற்பிக்கிறது. சைகையுடன் கூடிய பாடல்கள், ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் கற்றுத்தருதல் போன்ற கல்வி செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. மேலும் வருங்காலத்தினை வண்ணமயமாக்க சில வண்ண நாள்கள் கொண்டாடப்பட்டன. மனதை கவரும் நீல நாள், பசுமை எண்ணத்தை வளர்க்கும் பச்சை நாள் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்பட்டன.
மண்ணுலகை ஆளும் இம்மலலைகளின் 100வது நாள் விழா கொண்டாடப்பட்டது. இம்மொட்டுகள் பல தலைவர்களைப் போல வேடமணிந்து வந்து அனைவரின் மனதையும் கொள்ளை கொண்டனர். தங்களுக்கே உரிய மலலையால் பாடல் பாடினார்கள். இது தென்றல் மேனியை வருடியது போல் இருந்தது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள வண்ணத்து பூச்சி பூங்கா சென்று அங்குள்ள பல வண்ண வண்ணத்து பூச்சிகளை நம் பள்ளியின் வண்ணத்து பூச்சிகள் கண்டுகளித்தனர். கின்னஸ் சாதனையின் முயற்சிக்காக மாணவர்களுக்கு ஹமாம் சோப் நிறுவனத்தின் மூலம் தடைகளை தகர்த்தெறிந்து தன்னம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள தற்காப்பு கலைகள் மற்றும் கைச்சிலம்பம் பற்றிய விழிப்புணர்வு நடைபெற்றது. டிசம்பர் 6 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டன. தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் பணிபுரிகிற செல்வி கோமதி, ஐயப்பா பாலிடெக்னிக் முதல்வர் திரு கமால் பாஷா அவர்களும் வந்து மாணவர்களுக்கு பல்வேறு கருத்துக்களையும் தேர்வு சம்பந்தமான செயல்களையும் எளிய முறையில் தேர்வு எழுதுவதற்கான ஆலோசனைகளையும் மாணவர்களுக்கு வழங்கினார்கள். மாணவ செல்வங்களின் கல்வி திறனை மேம்படுத்த, ஆசிரியர்களின் திறமைகளை மேலும் மெருகேற்ற பல்வேறு பயிற்சி பட்டறைகள் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் அத்துறை சார்ந்த வல்லுநர்களால் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றது. மாணவர்கள் நலன் குறித்த ஆலோசனை கூட்டம் ஒவ்வொரு மாத இறுதி நாளன்று நடைபெற்று வருகின்றன. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி விஸ்டம் பள்ளி தூய்மையான பாரதம் தூய்மையான பள்ளி என்ற விருதையும் பரிசாக ரூபாய் 10,000 மாவட்ட ஆட்சியர் அவர்களால் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. பெரம்பலூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான நூலக பயன்பாடு குறித்த பேச்சு போட்டியில் 12வகுப்பைச் சேர்ந்த சனூஃபர் கலந்து கொண்டு முதலிடத்தை பிடித்து மற்றும் இளம் படைப்பாளர் விருது பெற்றார். பெரம்பலூரில் நடைபெற்ற மாநில அளவிலான விவேகானந்தரை பற்றிய பேச்சு போட்டியில் 11வகுப்பு மாணவி அருணா கலந்து கொண்டு முதல் இடத்தையும் ரூபாய் 1,000 ஊக்கத்தொகையையும் பெற்றார். ஆர்த்தி 2வது இடத்தையும் ஜுமானா ஷாகின் 3வது இடத்தையும் பெற்றனர். பெரம்பலூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான வன உற்சவ ஓவிய போட்டியில் சுஹைன் ஃபாதியா முதலிடம் பிடித்தார். மாவட்ட அளவிலான குழந்தைகள் நல பாதுகாப்பு தொடர்பான ஓவிய போட்டியில் 10வகுப்பு மாணவர் ரகுநாத் முதலிடம் பெற்றார். மகாத்மா காந்தியின் 150வது பிறந்தநாளையொட்டிய மாவட்ட அளவிலான நடனம் இசை ஓவிய போட்டியில் மாணவிகள் தஸ்பிகா மோனிகா மற்றும் மாணவன் சரவணன் ஆகியோர் பங்கு பெற்றனர். ஆங்கிலத்தில் பிழையின்றி எழுதுவதற்கு ஸ்பெல்பி என்ற அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட போட்டிகளில் நம் பள்ளி மாணவர்கள் 50 இரண்டாம் நிலைக்கு முன்னேறியுள்ளனர். தேசிய அளவிலான அபாகஸ் போட்டியில் நமது பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். அதில் சிவன் ஸ்ரீ என்ற மாணவன் பரிசையும் பாராட்டையும் பெற்றான். 2018-19 கல்வி ஆண்டிற்கான சாரண சாரணியர் இயக்கத்தில் தமிழக ஆளுநர் அவர்கள் கையால் விருது பெற தகுதி பெற்றிருக்கும் விஸ்டம் பள்ளியின் சாரணர்கள் முகமது மற்றும் ஷேக் முகமது. ஈதலே இன்பத்துள் இன்பம் என்பதை உணர்ந்த நம் மாணவர்கள் கஜா புயலால் பாதிப்படைந்த மக்களுக்கு நிவாரண நிதியாக ரூபாய் 1,00,000 காசோலையை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். நிதி உதவி வழங்கிய பெற்றோர்களுக்கும் நல் உள்ளங்களுக்கும் நன்றி. பெரம்பலூர் மாவட்டத்திலே முதன்முறையாக நம் பள்ளி மாணவர்கள் முகமது இம்ரன் மற்றும் சையீத் தாகிர் அலி ஆகியோர் விளையாட்டுத்துறை மூலம் முதல் மற்றும் 2ம் இடம் பெற்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் இலவச இடத்தை பிடித்து இமாலய சாதனை புரிந்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலும் விண்ணை ஆள துடிக்கும் விஸ்டம் பள்ளி மாணவர்கள் விளையாட்டில் பல விண்ணலாவிய சாதனைகளை புரிந்துள்ளனர். 9வகுப்பு மாணவி ரஷினா பானு குருவட்டம் மாவட்டம் மண்டல அளவிலான சதுரங்க போட்டியில் முதலிடம் பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்று சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற SGFI Under-14 தேசிய அளவிலான போட்டியில் முகமது ஃபர்வேஸ் தேசிய மற்றும் தமிழக அணிக்கு தகுதி பெற்றுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஃபரித் அகமது மண்டல அளவில் ஆண்களுக்கான கைப்பந்து சிறப்பு தேர்வில் பங்கேற்றார். பெரம்பலூர் மாவட்டத்தில் 14-17 வயதிற்குட்பட்ட குறுவட்ட அளவிலான கைப்பந்து போட்டியில் நம் பள்ளி அணி முதல் மற்றும் 2ம் இடத்தை பெற்றது. கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற SGFI மாநில அளவிலான எரிப்பந்து போட்டியில் சையீத் அப்துல் வஹாப் இர்ஷத் அகமது முகமது ஹாதர் அலி விக்னேஷ் மாநில அளவிலான சிறப்பு தேர்வுக்கு பங்கேற்றுள்ளனர். சென்னையில் நடைபெற்ற 19 வயதிற்குட்பட்ட மாநில ஜூனியர் எரிப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் மாநில அளவிலான போட்டியில் பெரம்பலூர் மாவட்டம் சார்பாக நம் பள்ளி அணியினர் பங்கேற்றுள்ளனர். பெரம்பலூர் மாவட்ட அளவிலான 14-19 வயதிற்குட்பட்ட போட்டியில் Under-14 எரிப்பந்து குறுவட்ட அளவில் முதலிடமும் Under-19 மாவட்ட அளவில் 2ம் இடமும் பெற்றுள்ளனர்.
பெரம்பலூர் மாவட்ட அளவிலான 14-19 வயதிற்குட்பட்ட போட்டியில் அண்டர் 14 பூப்பந்து போட்டியில் குறுவட்ட அளவில் முதலிடமும் அண்டர் 19 மாவட்ட அளவில் இரண்டாமிடமும் பெற்றுள்ளனர். பெரம்பலூர் மாவட்ட மண்டல அளவிலான குண்டெறிதல் போட்டியில் ஹாதர் அலி மாவட்டத்தில் முதலிடமும் மண்டல அளவில் 4ஆம் இடமும் பெற்றுள்ளார். பெரம்பலூர் மாவட்ட குறுவட்ட அளவிலான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஹாஜி முகமது 3ஆம் இடம் பெற்றுள்ளார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் கேரளா இஸ்ரோவிற்கு கல்வி சுற்றுலா சென்று ஏவுகணை செயல்படும் விதத்தை கற்றறிந்தனர். 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் திருச்சி கல்லணைக்கு கல்வி சுற்றுலா சென்று மகிழ்ந்தனர். எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் மங்களமேடு ரஞ்சன்குடியில் உள்ள கோட்டைக்கு களப்பயணம் சென்று வரலாற்று செய்திகளை செவிமடுத்தனர். அன்பிற்கினிய பெற்றோரே, ஆன்றோரே, சான்றோரே, சிறு முட்டையாக கூட்டுப்புழுவாக 14 நாட்கள் வாழ்ந்து அழகிய வண்ணத்து பூச்சியாக வளம் வருவதை போன்று சிறு குழந்தையாக எல்கேஜி வகுப்பில் சேர்ந்து 14 ஆண்டுகள் விஸ்டம் கல்வி கூட்டுக்குள் பயின்று மேதைகளாக சிறகடிக்கும் நம் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள். இச்சாதனையின் சரித்திரத்திற்கு பெற்றோர்களே, நீங்களே இயக்குநர்கள். உங்கள் சங்கமமே எங்களின் சாதனை பூக்கள். மீண்டும் இச்சரித்திர தேடலை நோக்கி பயணிக்க எம்மோடு கரம் கோருங்கள். குழந்தைகளின் வளர்ச்சிக்கு துணை சேருங்கள். உலகின் தலை சிறந்த சொல் செயல். தொடர்ந்து செயல்படுவோம், சாதனை படைப்போம். நன்றி.